ஹாய் ரோஸ், ஆஃப்டர் ஐபிஎல் அதாவது வந்து ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு. ஐபிஎல் முடிஞ்சு சிஎஸ்கே கப் அடிச்சது, அதை வந்து நம்ம தினம் தினம் செலிப்ரேட் பண்ணி பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு நிலமெல்லாம் வந்து இப்ப மாறி ஒரு 2 மாசம் வந்து போர் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னடா இது, எந்த என்டர்டைன்மெண்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து அடுத்து வந்து ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் செஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து அடுத்தது நம்ம வந்து அப்படியே டிவி ஆன் பண்ணாம வேற எங்கேயுமே பார்க்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஏசியா கப்பு, அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர்ல வேர்ல்டு கப்பு, இது மாதிரி ஏகப்பட்ட சாரி அக்டோபர்ல வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி பயங்கர லைன் அப்ல இருக்கு. ஸோ வந்து எல்லாருமே வந்து கிரிக்கெட் அப்படின்னு வந்து பேஷன் ஹாபி இல்லைன்னா வந்து அது மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு ஹாப்பி டேஸ் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பட் இதை தவிர்த்து வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து அயர்லாந்து விளையாண்டாங்க, அதுக்கு முன்னாடி வந்து இந்தியா போயிட்டு கண்ட்ரிஸ் கூட எல்லாம் விளையாடினாங்க, லேட்டஸ்டா வந்து பும்ரா பேக் இன் டு த டீம் அப்படின்னு சொல்லி நிறைய கான்ட்ரவர்சிஸ், செலெக்ஷன்ல இருந்து நிறைய பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. நீங்க ஏன் சஞ்சு சாம்சங் எடுக்கல, நீங்க ஏன் வந்து சாகலை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி. இப்ப வந்து ராகுல் வர்மாவை ஏன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் டீம் செலெக்ஷனோட கான்ட்ரவர்சிஸ் வந்து ஸ்டாப்பே ஆகாது அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு. ஏன் ஏன் வந்து இவ்வளவு கான்ட்ரவர்சிஸ்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கேட்வே, ஒரு மிகப்பெரிய கேட்வே ஐபிஎல் அப்படின்ற ஒரு கேட்வே வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்கோம். சின்ன ஊர்ல இருந்து வர பிளேயர்ஸ் கூட வந்து ஐபிஎல் செலக்ட் ஆகி உள்ள வரும்போது அவங்க பர்ஃபார்மன்ஸை காமிச்சு அப்படி டக்குன்னு இந்தியன் டீமுக்குள்ள வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேர் மேல வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சஞ்சு சாம்சங் அப்படின்றவர் வந்து டீம்ல இல்லாததுக்கான காரணம் வந்து நிறைய பேர் ஸ்டேட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ணா கூட வந்து ஒரு இன்டர்வியூல வந்து கொடுத்திருந்தாரு, இந்த மாதிரி வந்து லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் கம்ஸ் போலர், அவங்க ஆல்ரவுண்டரா இருந்தாங்கன்னா டக்குன்னு இந்தியன் டீம்ல உள்ள வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி. எஸ், அதுதான் உண்மை. ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நீங்க வந்து 90% ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன்ஸ் தான் இருப்பாங்க. பட் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்றது வந்து இந்தியா இப்போவும் வந்து பார்த்துட்டு இருக்கான காரணம் என்னன்னா 2011, 2013, 2014 இந்த ரேஞ்சில் இருந்த யுவராஜ் சிங் அட் நம்பர் 4 வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு இடம் தான் வந்து அந்த நம்பர் 4. நம்பர் 4 ஏன் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு சஞ்சு சாம்சங்கா, அப்புறம் கே எல் ராகுலா, இல்ல சேயஸ் ஐயரா, இல்ல வேற யார் வந்து அந்த இடத்த ஆங்கர் போட்டு நிறுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி நம்பர் 4க்கான ஸ்பாட் மட்டும் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெய்ல் எண்டுக்கும் ஒரு ஓப்பனிங்க்கும் நடுவுல இருக்க 4th டவுன் அப்படின்றத வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்தா அந்த இடத்த அனலைஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி பிச்சர்ஸ்ல பேட்ஸ்மேன் எப்படி அவுட் ஆனாங்க, போலர்ஸ் எப்படி இருக்காங்க, பால் எந்த அளவுக்கு வந்து ஹோல்ட் ஆயிருக்கு, அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டாண்ட் பண்ணி அதே நேரத்துல பாலும் வேஸ்ட் பண்ணாம லிமிடெட் ஓவர்ஸ்ல அடிக்கிறவன் தான் நம்பர் 4. அதை வந்து யுவராஜ் சிங் வந்து பல காலமா நம்மளுக்கு பண்ணி கொடுத்திருந்தாரு. அவரை மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, அவரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான கஷ்டம் அவரை விட பயங்கரமாகவும் இல்ல அவருக்கு ஈக்குவலா இருக்கவங்களுக்கான வரதுக்கான வாய்ப்பு இப்ப இருக்கு. அதனாலதான் நம்பர் 4 ஸ்பாட்டை வந்து இன்னும் இந்தியன் டீம் சீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ், இப்போ ஏசியா கப்புக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். ரோஹித் சர்மா, விராட் கோலி, அப்புறம் வந்து பும்ரா பேக் இன் டு தி அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு கோர் டீம் எப்படி இருந்தது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோர் டீம் வந்து இந்த டீமை வச்சுட்டு வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் அடிச்சாங்க, அடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை அந்த டீமை வந்து ஆல்மோஸ்ட் செட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படி வந்து ஒரு கோர் டீமை செலக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து கோர் டீம் இல்லாம இன்ஜுரிஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்த டைம்ல வந்து யார் யாரெல்லாம் வெளியில இருந்தாங்களோ அவங்களை ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் ஆடினாங்க, அவங்களெல்லாம் இப்ப வெளியில அனுப்ப வேண்டிய கட்டாயம் வேற ஆப்ஷனே இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைமை தான் இந்தியன் டீமுக்கு. ஸோ வந்து கான்ட்ரவர்சியான செலெக்ஷன்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட், எஸ், இப்போ ஏசியா கப்பை நோக்கி இந்தியா, எஸ் அதாவது வந்து ரீசன்ட் டைம் அப்படியே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா 17.2, 18.6, அப்புறம் வந்து 19.2, 20.2 அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து ஸ்கோர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. என்னடா இது ஸ்கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், யோயோ டெஸ்ட்கான ஸ்கோர்ஸுங்க. யோயோ டெஸ்ட்னா என்ன, அது இந்தியன் பிளேயர்ஸ்க்கு எப்படி அந்த டெஸ்ட்டை வைக்கிறாங்க அப்படின்றத இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். யோயோ டெஸ்ட் அப்படின்றது வந்து பேசிக்காவே ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்பால் எடுத்துட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்பால்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ், 1.5 மணி நேரம் வந்து அவங்க ஓடிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா, ஓடிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து அவங்களோட எண்டுரன்ஸ், அப்புறம் வந்து அவங்களோட எப்படி சொல்றது ஒர்க்லோடு, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாமினா, ஸ்கில்லு, அவங்க எந்த அளவுக்கு வந்து பொட்டன்சியலா இருக்காங்க, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜாம் பேக்ல செக் பண்ணோம்னா தனித்தனியா ஒரு டெஸ்ட் வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து யோயோ டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது யோயோ டெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது என்ன யோயோ, நம்ம எனக்கு 90s கிட்ட ஞாபகம் இருந்ததுன்னா அந்த யோயோ வந்து தூக்கி போட்டு பிடிப்பாங்களே ஜர்ரு ஜர்ருன்னு அந்த மாதிரி தான் ஞாபகம் இருந்தது. பட் யோயோ டெஸ்ட் அப்படின்றது வந்து
இந்த இடத்துல இருந்து ஒரு 20 மீட்டர் அப்பார்ட்ல வந்து ஒரு கோன் வச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கோனு, அங்கிருந்து ஒரு 20 மீட்டர்ஸ் கழிச்சு ஒரு கோனு. இதுக்குள்ள எத்தனை லெவல்ல வந்து ஒரு பொட்டன்ஷியலான பிளேயர்ஸ் அவருடைய ஃபுல் எண்டூரன்ஸோட ஓடி போயிட்டு ஓடி வராரு. அதாவது ஓடி போகும்போது ஃபுல் பவர்ல ஓடி வரணும், ஓடி போகணும், வரும்போது பவரை வந்து நம்ம ஸ்லோவா ஓடி வந்து ஸ்டாமினா ரீகெயின் பண்ணிட்டு திருப்பி ஓடி வரலாம் அப்படின்ற மாதிரி யோயோ டெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல 2 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நடக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா வந்து அவங்க எத்தனை தடவை போயிட்டு வராங்க அவங்க ஃபுல் எண்டூரன்ஸ்ல அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி எல்லா டீமுக்கும் வந்து அந்தந்த பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. அதுல வந்து ரீசெண்டா விராட் கோலி வந்து 17.2 அப்படின்ற ஒரு ஸ்கோர் அட்டன் பண்ணியிருந்தாரு. எஸ் இது வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து எவ்வளவு செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல 16.1 இருந்துதான் யோயோ டெஸ்ட் வந்து பாஸ் பண்றதுக்கு, இப்போ வந்து 16.5. சோ வந்து 16.5 அபோவ், 16.6 எடுத்தா கூட நீங்க யோயோ டெஸ்ட் பாஸ் பண்ணிடலாம், அந்த ஒரு ஃபிட்னஸ் லெவல் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்து 17.2 எடுத்தாரு. எஸ் இதெல்லாம் தவிர்த்து ஒரு மிகப்பெரிய பிளேயர் இருக்காரு, சுப்மன் கில் டாப்ஸ் வித் 18.2. அதாவது இது வேற லெவல். ஐயோ விராட் கோலி தானப்பா இந்தியன் டீம்லயே பயங்கர ஃபிட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் தெர் இஸ் ஏஜ் டிஃபரன்ஸ். விராட் கோலியோட ஏஜ் வந்து 34 ஆகுது, சுப்மன் கில்லோட ஏஜ் வந்து அரௌண்ட் 25 கம்மி தான். ஸோ வந்து அந்த ஒரு எண்டூரன்ஸ், அந்த ஒரு விஷயம், எதுக்கு யோயோ டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க? முக்காவாசி அவங்க வந்து அந்த பிராக்டிஸ்ல வார்ம் அப்ல இருக்காங்களா, அதாவது ஒரு மேட்ச் போறதுக்கு முன்னாடி அந்த வார்ம் அப்ல இருக்காங்களா, அவங்களோட ஒர்க்லோடு எப்படி இருக்கு, உண்மையாலுமே வந்து அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு கரெக்டா இருக்கா, ஒர்க்லோடு கரெக்டா கொடுக்குறாங்களா, ஓகேவா, அது இல்லாம வந்து கேம்ப்ல வந்து எந்தவித இன்ஜுரிஸ் இல்லாம இருக்காங்களா அப்படின்றதுக்காக தான் முக்கியமா இந்த யோயோ டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. இதை வந்து மோஸ்டா எல்லாருமே கிளியர் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் கொண்ட ஸ்குவாட் எடுக்கிறாங்கன்னா மோஸ்டா எல்லாருமே கிளியர் பண்றாங்க. அந்த மாதிரி தான் அந்த யோயோ டெஸ்ட் கோர்ஸும் இருக்கு. பட் அபார்ட் ஃப்ரம் திஸ், இப்போ வந்து புதுசா வந்து டெக்ஸா டெஸ்ட் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டு வர போறாங்க. ஆல்ரெடி வந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதியில இருந்து இந்தியன் டீம்ஸ் வந்து ஒரு கேம்ப்ல வந்து பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க, பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. ஹெட் ஆஃப் ஏசியா கப்பு, இந்தியா பாகிஸ்தான், இந்தியா பங்களாதேஷ், இந்தியா ஸ்ரீலங்கா, இது எல்லாமே வந்து ஸ்ரீலங்கால நடக்க போது. ஸோ வந்து இந்தியன் டீம் வந்து பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெக்ஸா டெஸ்ட் என்னன்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல. எஸ் யோயோ டெஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் டெக்ஸா டெஸ்ட் வந்து இது ஃபிட்னஸ் லெவல பாக்குறதுக்கான டெஸ்ட் கிடையாது, ஒரு மைல்டு எக்ஸ்ரே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து ரேஸ்லாம் வந்து உடம்புல செலுத்தாம மைல்டா ரேஸ் செலுத்தி உடம்பு முழுக்க அப்படியே பார்ப்பாங்க எந்தெந்த இடத்துல வந்து எப்படி வந்து அவங்களோட மசிலா இருக்கட்டும், கிராம்ஸா இருக்கட்டும், இன்ஜுரியா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த இன்ஜுரி, இதுக்கு இப்ப நடந்த இன்ஜுரி, இல்ல இதுக்கு அப்புறம் வந்து அவங்களோட போன் டென்சிட்டியை கால்குலேட் பண்ணி ஏதாவது இன்ஜுரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஸோ வந்து இவங்க எவ்வளோ வந்து கேப்பபிள், எவ்வளோ வந்து லயபிலிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த டிடெக்ட் பண்றதுக்காக தான் டெக்ஸா டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ எஸ் ரீசெண்டா இப்போ வந்து இன்னொரு 2 டேஸ்ல வந்து ஏசியன் கப் நடக்க போதில், அதுக்கு முன்னாடி வந்து டெக்ஸா டெஸ்ட் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு பண்ண போறாங்க. ஸோ வந்து அடுத்த லெவல்ல வந்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஐபிஎல்ல நிறைய மேட்சஸ் விளையாடுறதுனால இன்ஜுரிஸ் தேய்மானம் நிறைய வரும். ஸோ வந்து அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணி இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்காக டெக்ஸா டெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்க போகுதுன்றத நம்ம ஏசியா கப்ல தான் பார்க்க போறோம். எஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு லாங் டேர்ம் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வேர்ல்டு கப், அதுக்காகவும் இது எல்லாத்தையுமே அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அப்பார்ட் ஃப்ரம் யோயோ டெஸ்ட், டெக்ஸா டெஸ்ட், என்ன பண்ணாலும் சரி கிரவுண்ட்ல போயிட்டு நம்ம மைண்ட் செட் எப்படி இருந்து எப்படி வந்து அப்ரோச் பண்றோம் அப்படின்றதான் வந்து ஒரு வேற லெவல் ஃபீலு. கண்டிப்பா வந்து ஹோப் ஃபார் பெஸ்ட் ஏசியா கப் அண்ட் பெஸ்ட் வேர்ல்டு கப் கமிங் சூன் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாட்டி கப்பை எப்படியாவது அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு வேகத்தோட இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வேற இருக்கான். எஸ் அப்பார்ட் ஃப்ரம் இதெல்லாம் தவிர்த்து மேட்சை ஒரு பிளேயர்ஸ்குள்ள மேட்சா பாருங்க, அதை வந்து ஒரு பயங்கரமா கனெக்ட் பண்ணி அதை வந்து எமோட் ஆகி வெறி ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டதே பேசி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப், டாடா பாபாய், சி யூ. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க, பாபாய்.